இப்போ சேனக்கிழங்கு 65 ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் சேனக்கிழங்கு 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். சேனக்கிழங்கு 1 கப், சிக்கன் 65 மசாலா 1 பேக்கெட்டு, 1 முட்டை, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ சேனக்கிழங்கு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சேனக்கிழங்கு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேனக்கிழங்க வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம முதலே கிழங்கு வேக வைக்கிற போட்டிருக்கோம். அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, சில்லி பவுட்ரு, முட்டை. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா பிடிக்கும். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இது அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் பொரிச்சுக்கலாம். பொரிச்சிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கிழங்கு இப்போ அரை மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கிழங்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சேனக்கிழங்கு 65 ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் அமுத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.